Hello students, welcome to IIS by Heart. Welcome to today's comprehensive editorial analysis. Today we have two important articles, and in the open ed page we have Ground Zero. I would request you to just have a read at the article in the Ground Zero page, which will help you to write your essay effectively. So without any further delay, let's get into today's video. So let's look at the first article of today, the bidden touch to sober. அதாவது இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா-யூஎஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் எங்கெங்கெல்லாம் கன்வெர்ஜ் ஆகுது, எங்கெங்கெல்லாம் டைவர்ஜ் ஆகுது, எப்படி இந்த ரிலேஷன்ஷிப் போக போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. வாட் ஆர் த வேரியஸ் இஷ்யூஸ் வே வி கன்வெர்ஜ்? ஃபார் எக்ஸாம்பிள், க்ரீன் கார்டு இஷ்யூஸாக இருக்கலாம், இப்போ வேக்சின், இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஆஃப் வேக்சின், அந்த ஏரியாவாக இருக்கலாம். அந்த மாதிரி என்னென்ன ஏரியாஸ், 6 major or 7 to 8 major areas வேர் தேர் வில் பி ஃபியூ ப்ராப்ளம்ஸ் ஃபார் இந்தியா, வேர் தேர் வில் பி மோர் கோஆபரேஷன் ஃபார் இந்தியா அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்ட்ரோ அதெல்லாம் இல்லாமல் ஐ வில் கிவ் யூ த 8 points. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், to enhance the health cooperation and to deal with COVID-19 testing, the vaccination and critical drug supplies is very important. இப்ப ரீசெண்டா அமெரிக்கன் பிரசிடர் he decided to lift the restrictions and caps on number of visas and green cards, and this has no doubt relieved the Modi government, because எப்படி நம்ம முக்கியமான ப்ராப்ளம், ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இந்தியா யூஎஸ் ப்ராப்ளம்னாலே அந்த H-1B visa தான் பார்ப்போம். நம்ம இந்தியன்ஸ் வந்து they seek to go to US for படிக்கிறதுக்காக இருக்கட்டும், employment, anything. They seek to go there. அங்க H-1B visas ல என்ன ப்ராப்ளம் நடந்தாலும் மெஜாரிட்டி ஆஃப் த எஜுகேட்டட் யூத் பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா வில் கெட் அஃபெக்டட். ஸோ தட் இஸ் த ஒன் திங் வேர் தேர் இஸ் அ க்ரீன் சிக்னல். செகண்ட் ஒன், COVID-19 கிளைமேட், ஹெல்த் கேர், இமிக்ரேஷன், ரெஸ்டோரிங் அமெரிக்காஸ் குளோபல் ஸ்டாண்டிங், நியூ டெல்லி அண்ட் வாஷிங்டன் ஆர் ஆல்ரெடி என்கரேஜிங் அண்ட் இன் மோஸ்ட் ஆஃப் த இஷ்யூஸ் தே ஆர் ஆன் த சேம் பேஜ். செகண்ட் ஒன் பார்த்தோன்னா, சைனாஸ் அக்ரெஷன் அட் LAC இன் ஏர்லி 2020 பிராட் இந்தியா அண்ட் யூஎஸ் டுகெதர், பிகாஸ் யூஎஸ் டசன்ட் வாண்ட் எனி ஒன் டு dominate the global world. It focus, என்ன சொல்றது, இது நம்ம ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவாக எடுத்துக்கலாம். இட் வாண்ட்ஸ் டு ரீடெயின் த பொசிஷன் ஆஃப் பீங் த சூப்பர் பவர் அப்படியும் எடுத்துக்கலாம், அண்ட் இட் டசன்ட் லைக் சைனாஸ் ஹெஜ்மெனிக் எக்ஸ்பான்ஷனிசம் அப்படியும் எடுத்துக்கலாம். ஸோ இட் இஸ் சப்போர்ட்டிங் த நெக்ஸ்ட் பெஸ்ட், ஹூ இஸ் விச் இஸ் இந்தியா. அந்த மாதிரி இருக்கும்போது LIC-ல த ட்ரூப்ஸ் ஆர் அரைவிங், வி ஹவ் டு பி காஷியஸ், அந்த மாதிரி இந்தியா சைடில் இந்தியன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ்க்கு யூஎஸ் ஹெல்ப் அ லாட். ஸோ திஸ் இஷ்யூ, இந்த கெட்டதுலேயும் ஒரு நல்லதுங்கிற மாதிரி இந்த LIC இஷ்யூஸில் இந்தியா அண்ட் யூஎஸ் காட் அ லிட்டில் க்ளோசர். Greater military cooperation, intelligence sharing, what former Trump national security director saw, she called this as moral and material support. Moral support na intelligence sharing adha solla, material support na if we want any troops illa da missiles venum, missiles alla nam use pannala, if it ஒரு கண்டிஷன் அரைஸ் ஆச்சுன்னா நம்ம அதை எப்படி டேக்கிள் பண்ணலாம், அந்த மாதிரி யூஎஸ் ப்ரொவைடட் போத் சப்போர்ட், மெட்டீரியல் அண்ட் மாரல். ஈவன்ஸ் அந்த LIC ஆல்சோ மேட் நியூ டெல்லி கிவ் அப் இயர்ஸ் ஆஃப் ஹெசிடேஷன் ஓவர் ஹோல்டிங் மலபார் எக்ஸைஸ். மலபார் எக்ஸைஸ் இஸ் பிட்வீன் இந்தியா, யூஎஸ், ஜப்பான். ஸோ அந்த அது அந்த மலபார் எக்ஸைஸ்லேருந்து குவாட்னு ஒரு ரீஜனல் குரூப்பிங்கை ஃபார்ம் பண்ணோம். அதோட ஒரு இன்ஃபார்மல் மோட்டிவ் என்னன்னு சொல்லலாம்னா, டு கவுண்டர் சைனாஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இன் த பசிஃபிக் ஓஷன் அண்ட் இந்தியன் ஓஷன். ஸோ இது ஒரு ரீசனாக நம்ம எடுத்துக்கிட்டு we had a concrete stand to work against China. அதாவது எதிரியோட எதிரி ஃப்ரெண்டுங்கிற மாதிரி we became more close with US. And the third one, American president sought action in areas such as pharmaceuticals, where India is a major producer. As I said before, India is a major producer, adanalu we are exporting to many countries, Sri Lanka, Mauritius, Maldives, Nepal, Bhutan, etc., many countries. Adile US is one of the greatest importer of Indian pharmaceutical medicines. Ippo what they are thinking is, they are trying to promote, or in US is insisting on localizing the production. Avanga production localize பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னா, இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் ஃபாலோ ஆக ஆரம்பிக்கும். பட் இது நம்ம ஒரு நெகட்டிவாக பார்க்க முடியாது, பிகாஸ் எவ்ரி கண்ட்ரி வில் மேக் ஷோர் தட் இட் இஸ் செல்ஃப் சஸ்டைனபிள் இன் சர்டன் ஃபீச்சர்ஸ். இப்போ ஃபார்மசூட்டிகல்ஸ்க்கு நிறைய டிமாண்ட் வருது அப்படின்னா, ஏன் நம்மளே அதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாதுன்னா ஆல் கண்ட்ரி வில் திங்க். பட் திஸ் கேன் ஆல்சோ பிகம் அ ப்ராப்ளம். இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆர் ஆல்ரெடி ஒர்க்கிங் ஆன் அ ட்ரைலேட்டரல் சப்ளை செயின் ரெசிலியன்ஸ் இனிஷியேட்டிவ், SCRI, சப்ளை செயின் ரெசிலியன்ஸ் இனிஷியேட்டிவ் டு கவுண்டர் தேர் டிபெண்டன்ஸ் ஆன் சைனீஸ் குட்ஸ். ஜப்பான் ஒரு ஸ்டெப் மேலேயே போயிட்டு, பீப்புள் ஹூ ஆர் ட்ரைங் டு செட் அப் தேர் கம்பெனி ஆர் ஃபேக்ட்ரி இன் ஜப்பான் இட் செல்ஃப், தே வில் பி கெட்டிங் இன்சென்டிவ்ஸ் அப்படின்னு பட்ஜெட்டில் அதுக்குன்னு தனியாக ஒரு அமௌண்ட்டே ஒதுக்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு பீப்புள் டோன்ட் வாண்ட் தேர் மார்க்கெட் டு பி கான்சென்ட்ரேட்டட் இன் ஒன் பிளேஸ். அவங்களோட மேனுஃபேக்சரிங் பேஸ் சைனாவாக மட்டும் இருக்கிறது people are not comfortable, so people are looking out for options.
நெக்ஸ்ட் இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூ. அமெரிக்கன் பிரசிடென்ட் ஹீ இஸ் அ கிரேட் அட்வொகேட் ஆஃப் ஹியூமன் இஷ்யூஸ் ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூஸ். அப்படி பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக த ஸ்டெப்ஸ் டேக்கன் பை இந்தியா லைக் கர்பிங் இன்டர்நெட், அப்புறம் வந்து அரெஸ்டிங் பீப்புள் ஆன் த பேசிஸ் ஆஃப் செடிஷன், இதெல்லாம் இட் கேன் பிகம் அ போன் ஆஃப் கண்டென்ஷன் ஆன் த லைன் ஆஃப் செடிஷன் ஆன் த லைன் ஆஃப் ஹியூமன் ரைட் இஷ்யூஸ். We know that Mr. Biden's commitment to put human rights at the center of foreign policy. So, இதனால் என்ன நடக்கலாம் அப்படின்னா, they might tell you the US administration has weighed in on India's lifting of internet ban, அப்புறம் farmers protest, governors face off with Twitter. ரீசெண்டாக ட்விட்டருக்கு வந்து we asked them to block certain accounts. இனிஷியலாக ட்விட்டர் அதை கம்ப்ளை பண்ணாலும் then what happened is it said that we cannot block these accounts because they have freedom of speech and expression சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி கிளாஷஸ் வரும்போது ஹியூமன் ரைட்ஸ் நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் தரது இல்லையோ அப்படின்னு ஒரு என்ன சொல்ற ஒரு கிளாஷ் வரலாம் அப்படின்னு அது ஒரு பாயிண்ட். ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் வில் வாண்ட் இந்தியா டு பார்ட்னர் இன் என்ஷூரிங் ஹியூமன் ரைட்ஸ் இன் சவுத் ஏஷியா. பிகாஸ் இங்கே சவுத் ஏஷியாவில் தெர் ஆர் வேரியஸ் ஹியூமன் ரைட் வயலேஷன்ஸ். ஃபிலிப்பைன்ஸில் நம்ம பார்த்தோம், அந்த பிரசிடென்ட் ஆஃப் ஃபிலிப்பைன்ஸ் ஹீ இஸ் இன்டல்ஜிங் இன் வேரியஸ் ஹியூமன் ரைட் வயலேஷன்ஸ். சைனாவில் உய்குவார் முஸ்லிம்ஸ் தே ஆர் ஃபேஸிங் வெரி இது என்ன சொல்கிறது பர்சிக்யூஷன். அண்ட் தென் த மியான்மரில் ரோஹிங்கியாஸ் இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கும்போது யூஎஸ் இஸ் சீயிங் இந்தியா ஆஸ் அ பிக் பிரதர் ஹூ வில் டேக் கேர் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் சவுத் ஏஷியா அந்த மாதிரி பார்க்குறாங்க. While Washington has stepped up the sanctions called for the Aung San Suu Kyi and NLD-led government to be reinstated, New Delhi has spoken only for the rule of law. அந்த மாதிரி சில இஷ்யூஸில் நம்ம ரொம்ப சாஃப்டான ஒரு ஜெனரிக்கான ஸ்டாண்ட் எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மியான்மரில் என்ன நடக்கணும்னா, யூஎஸ் இஸ் ஓப்பன்லி சப்போர்ட்டிங் Aung San Suu Kyi should ஃபார்ம் த கவர்மெண்ட், டெமோக்ராட்டிக்லி எலெக்டட் கவர்மெண்ட் தான், இட் ஷுட் பி இன் பவர், அப்போல்லாம் அவங்க பேசுகிறாங்க. பட் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ரூல் ஆஃப் த லா ஷுட் பி ஃபாலோட். அந்த மாதிரி ரொம்ப நம்ம மிடில் பாத் எடுக்கிறோம்னா நம்ம எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டாண்டுமே எடுக்கிறது இல்லை. A similar situation could arise over Sri Lanka because Sri Lanka liyo LTTE and other various human rights issues nadandirukku. We are taking another stand and US is taking another stand. So idella namak bone of contention a varadukku, human rights la idella bone of contention a varadukku chances irukku. Sixth one, other areas of possible discord by experts enna pathina with Russia. India is actually buying the S-400 missile systems which will attract sanctions under US countering, adhaadu CATSA act nu onnu irukku, countering America's adversaries through sanction act. அமெரிக்காக்கு எதிராக ஒர்க் பண்ணுறவங்க மேலே சாங்ஷன்ஸ் போடுறது, இதுதான் இந்த CATSA ஆக்ட். ஸோ அமெரிக்கா ஹாஸ் இம்போஸ்ட் திஸ் சாங்ஷன் ஆன் ரஷ்யா பிகாஸ் ஆஃப் இட்ஸ் அனெக்சேஷன் ஆஃப் கிரிமியா. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மிசைல்ஸ் வாங்குறது, திஸ் இஸ் ஒர்க்கிங் அகேன்ஸ்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் யூஎஸ்னு நம்ம சொல்லலாம். இதர் வி ஹாவ் டு வெரி திஸ் இஸ் லைக் வாக்கிங் ஆன் அ நைஃப். வி ஹாவ் டு மெயின்டைன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ரஷ்யா அண்ட் ஆல்சோ தட் ஆஃப் யூஎஸ். Mr. Biden's administration will seek to implement the law more stringently, calling powerful tool in its dealings with Turkey on S-400 purchase. அதாவது since their human right is the center of their foreign policy, அவங்க வந்து they can even pressurize us to end this deal of S-400 missiles. நெக்ஸ்ட் ஒன், அனதர் போன் ஆஃப் கண்டென்ஷன் இல்லைனா ஏரியா கிரே ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேட் இஸ் அன் ஆன் கோயிங் கன்சர்ன். யூஎஸ்ஏஸ் தட் வி ஆர் கிவிங் டூ மச் சப்சிடீஸ், மெனி ஆஃப் அவர் சப்சிடீஸ் ஃபால் அண்டர் த ஆம்பர் பாக்ஸ், ரெட் பாக்ஸ் இன் WTO. அதில் பார்த்து அதில் நம்ம வந்து ட்ரேட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டென்ஷனாக இருக்கிறதுனால இப்போ சோலார் பேனல்ஸ்க்கு வி வேர் கால்ட் இன் ஃபார் ஒரு கேஸ் இன்டர்நேஷ்னல் கோர்ட்டில் போட்டு தென் யூஎஸ் ஒன் தட் கேஸ். லைக் சோலார் பேனல்ஸ் வந்து நம்ம இண்டிஜினஸ் ப்ரொடக்ஷனை ப்ரமோட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக இம்போர்ட் ஆஃப் சோலார் பேனல்ஸில் வி இம்போஸ்டு ஃபீ, அதாவது ஆன்டி டம்பிங் டியூட்டி, அப்புறம் டாக்ஸஸ், அது இதுன்னு நிறைய ஃபீஸ் வி இம்போஸ்ட். திஸ் இஸ் டிஸ்கிரிமினேட்டரி ட்ரேட் ப்ராக்டிசஸ்னு யூஎஸ் ஃபைல்ட கேஸ். அந்த மாதிரி இந்த மாதிரி ட்ரேட் விஷயத்துலேயே நம்ம யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் நிறைய வி ஹாவ் அ போன் ஆஃப் கண்டென்ஷன். ஒன் அனதர் டிப் இஸ் யூஎஸ் இந்தியா ரிலேஷன்ஷிப், ட்ரேட் ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா, இந்தியா enjoys trade surplus with US. US is, we are a net exporter to US. இது ஒரு சின்ன டிப், ரிமெம்பர் திஸ். நெக்ஸ்ட், அஃப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஒன் அஃப்கானிஸ்தான் நியூ டெல்லி ஹாஸ் சார்ட்டர்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் கோர்ஸ் ஃப்ரம் யூஎஸ், ஸ்டாண்டிங் ஃபர்ம்லி வித் அஷ்ரஃப் கானி கவர்மெண்ட் அண்ட் ரெசல்யூட்லி ரெஃப்யூசிங் டு எங்கேஜ் வித் தாலிபான். இந்தியா எப்போவுமே நம்ம டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, வாட் இஸ் செட் இன் த புக்ஸ் தட் ஷுட் பி ஃபாலோட் அப்படின்னு நினைக்கிற ஒரு கண்ட்ரி. யூஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, விச் இஸ் குட் ஃபார் த கண்ட்ரி, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா நமக்கு முக்கியம் இல்லை, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா முக்கியம் இல்லை, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறது யூஎஸ். ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் பார்க்கும்போது, யூஎஸ் வில் கண்டினியூ டு சி இந்தியா not a part of the problem
நாட் அ பார்ட் ஆஃப் த சொல்யூஷன். நம்ம ப்ராப்ளம்க்கும் இந்தியாவுக்கும் சம்மந்தம் இல்லை, சொல்யூஷனுக்கும் இந்தியாவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு இந்தியாவை ஒதுக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்போ என்ன நடக்கும், யூஎஸ் வில் சீக் மோர் சப்போர்ட் ஃப்ரம் பாகிஸ்தான் டு ஃபெசிலிட்டேட் த எக்ஸிட். தட் மைட் பிக் மேக் பாகிஸ்தான், இப்போ என்ன சொல்ற, யூஎஸ் பாகிஸ்தான் ரிலேஷன்ஷிப் ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ரெயின்டாக இருக்கிறதுனால இந்த ஆப்கானிஸ்தான் ஒரு கார்டை யூஸ் பண்ணி பாகிஸ்தான் கேன் கெட் இன் டு குட் புக்ஸ் வித் யூஎஸ். வாட் வி ஆர் ட்ரைங் டு டூ வித் பாகிஸ்தான் இஸ் டு என்ன சொல்றது, சிங்கிள் அவுட் பாகிஸ்தான் இந்த இன்டர்நேஷனல் ஃபோரம், எந்த ஃபோரமாக இருக்கட்டும், எந்த கண்ட்ரீஸாக இருக்கட்டும், வி ஆர் ட்ரைங் டு சிங்கிள் அவுட் வாட் ஆர் த ஹியூமன் ரைட் வயலேஷன்ஸ் அவங்க பண்ணுறாங்க, ஹவு இட் இஸ் க்ளோஸ் வித் டெரரிசம், இதெல்லாம் பீப்புளுக்கு வி ஷுட் மேக் அவேர் அப்படிங்கிறது தான் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை இந்த ஆப்கானிஸ்தான் ஒரு சான்ஸாக வச்சு இட் கேன் கெட் க்ளோஸ் வித் யூஎஸ் அப்படிங்கிறது ஒன் போன் ஆஃப் கண்டென்ஷன். ஸோ இதெல்லாம் தான் தீஸ் 8 பாயிண்ட்ஸ் ஐவ் எக்ஸ்பிளைன் யூ இன் அ வெரி டீடைல் மேனர். தீஸ் ஆர் த 8 பாயிண்ட்ஸ் இன் விச் யூஎஸ் அண்ட் இந்தியா கேன் ஹாவ் ஒரு கோஆப்ரேஷனும் எஸ்டாப்ளிஷ் ஆகலாம், ஒரு கிரே ஏரியாவும் எஸ்டாப்ளிஷ் ஆகலாம், ஒரு ஃபைட்டும் எஸ்டாப்ளிஷ் ஆகலாம். அந்த மாதிரி மூணு ரேஞ்சஸில் இந்த 8 பாயிண்ட்ஸ் இருக்கும். பைலேட்ரல் ரிலேஷன்ஸில் இந்தியா யூஎஸ் ரிலேஷன்ஸ் கேட்டாங்கன்னா இந்த 8 பாயிண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக ஒரு 5 பாயிண்ட்ஸை எந்த க்வெஸ்சனாக இருந்தாலும் எழுதலாம், 10 மார்க்ஸ்க்கும் எழுதலாம், 15 மார்க்ஸ்க்கும் எழுதலாம். ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், இம்பார்ட்டிங் direction to science in India. அதாவது ஹவு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஹாஸ் பிகம் வெரி இம்பார்ட்டன்ட், அதுவும் இந்த கொரோனா டைமில் நமக்கு வந்து சயின்ஸோடு வாழ்கிறது ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரணும், சயின்டிஸ்ட் எவ்வளோ ப்ரமோட் பண்ணணும், அதில் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி வராமல் என்ன பண்ணணும், இது எல்லாமே இந்த கொரோனா டைமில் வி லேர்ன்ட் அ லெசன். National Science Day was celebrated on February, will be celebrated on February 28th. இது ஒரு சின்ன பிட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. த டாப் 1% ஆஃப் த மோஸ்ட் சைட்டட் பப்ளிகேஷன் ஃப்ரம் 2016, அதில் நம்ம பார்த்தோம்னா இந்தியாஸ் இண்டெக்ஸ் ஸ்கோர் இஸ் 0.1%. அதாவது இந்தியாவில் நிறையா ரிசர்ச் பண்ணுறதில்ல, ரிசர்ச் பண்ணாலும் ஜேர்னல் பப்ளிஷ் பண்ணுறதில்ல, ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணாலும் அதோட குவாலிட்டி அதிகமாக இருந்து யூஎஸில் பப்ளிஷ் ஆகிற ஒரு ஜேர்னலில் வர்ற அளவுக்கு இருக்கிறதில்ல. ஸோ இந்த இந்த எல்லா ப்ராப்ளமுமே நம்ம ஸ்டெம் கோர்சஸில் இருக்குது, சயின்ஸு, டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். இந்த ஸ்டெம் கோர்சஸில் நம்ம ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னாலே ஒரு இனோவேஷன் இண்டெக்ஸ் இல்லை ரிசர்ச் இண்டெக்ஸ் இது எதுலேயுமே நம்மளால் மேலே வர முடியாது. அதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அதாவது வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன், இதில் தான் பேட்டன்ட்டு, காப்பிரைட்ஸ் அதெல்லாம் நம்ம ஃபைல் பண்ணுவோம். இந்தியா ஃபைல்டு அ மாடஸ்ட் நம்பர் ஆஃப் ஒன்லி 2000 பேட்டன்ட். இதுவே சைனாவில் எவ்வளோ தெரியுமா ஃபைல் பண்ணியிருக்காங்க, 58,000. வி ஹவ் ஃபைல்டு ஒன்லி 2000 அண்ட் 57,000 பை யூஎஸ். இந்தியா ஹேஸ் அ வெரி லாங் வே டு கோ. ஸோ நம்ம ரிசர்ச் அந்த அட்மாஸ்ஃபியரை ப்ரமோட் பண்ணாததுனால நமக்கு எவ்வளோ ட்ராபேக்ஸ் வருதுன்னு பாருங்கள். ஒரு பேட்டன்ட் ஃபைல் பண்ணுறது கூட வி ஆர் லேகிங் ஸோ மச் பிஹைண்ட். This was the first time that China filed more patent applications than US. Illana usually it is stopped by China, US only. The Indian government has put in place the National Intellectual Property Rights, adavadhu IPR policy in 2016 to stimulate a dynamic, vibrant, balanced intellectual property. For example, ipo neenga or multinational company ku or logo design pandringana kuda adukkume nama copyrights file pannalam. So India la file pannadhukku rendu vishayam kaaranama irukkalam. First vishayam inga research, development, innovation, pudhu pudhu vishayam kandupidikkiradha andha atmosphere inga illama irukkalam. Second vishayam idhukku patent file pannanum appingiradhe makkalukku theriyama irukkalam. ரெண்டுமே டெட்ரிமெண்டல் டு இந்தியாஸ் ஸ்டெம் கோர்சஸ் அண்ட் இந்தியா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பேக்ரவுண்ட். த மிஷன் டு ஃபாஸ்டர் இனோவேஷன், ரெப்ளிகேட் இட் அட் ஸ்கேல் அண்ட் கமர்ஷியலைஸ் இஸ் அ ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கன்சிக்வென்ட் டு த பாலிசி. அதாவது இன்னுமுமே பாலிசி 2016 வந்தாலுமே த சக்சஸ் இஸ் எட் டு கம். தேர் ஹவ் பீன் 4 சயின்ஸ் பாலிசிஸ் டில் நவ் ஆஃப்டர் 1947, அதாவது இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நேஷனல் சயின்ஸ் பாலிசின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பாலிசிஸ் ஒன்று வந்திருக்கு. ஒன்று இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சயின்டிஃபிக் பாலிசி கேம் இன் 1958. இதெல்லாம் நமக்கு ப்ரிலிம்ஸில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே வரலாம். எய்ம் டு டெவலப் த சயின்டிஃபிக் என்டர்பிரைஸ் அண்ட் லே த ஃபவுண்டேஷன் ஃபார் சயின்டிஃபிக் டெம்பர். மக்களுக்குள்ள அந்த சயின்ஸுங்கிற ஆர்வத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக 1958 ஃபர்ஸ்ட் பாலிசி கேம். இட் லெட் டு த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் மெனி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ், அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர், ஐஐஎஸ்சி, அப்புறம் வேரியஸ் IITs, இது எல்லாத்துக்குமே சயின்டிஃபிக் டெம்பர் எப்படி நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் ஒன் ஆஃப் த டியூட்டியாக இருக்கோ அதை ப்ரமோட் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த பாலிசி வந்தது.
Second was 1980. India developed advanced scientific infrastructure with sufficient scientific personnel. The focus of second policy in 1983 was technological self-reliance. Ippo or app eppadi vandu GPS namma nambi irundha Indo-China war la nam affect aanamo seri okay once bitten twice shy nam or lesson learn pantom nammale vandu geo positioning satellite GPS ku replacement tayaricha enna agirudhu Navic appo nam onnu kondu varalam constellation of 7 satellites அப்படின்னு நம்மளே செல்ஃப் ரிலையன்ட் ஆகலாம் அப்படிங்கிறது தான் இந்த பாலிசியோட எய்மாக இருந்தது. While strengthening research in fields such as electronics and biotechnology. Science and Technology Policy 2003, the first science policy after the economic liberalization 1991, privatization, LPG reforms, kapparam, on the first scientific policy, it aimed to increase the investment in science, research and development and brought it to 0.7%. Meager 0.7%, it is not at all enough for such a big country like India. Adu, we have a lot of problems that could be solved technically. Nariya, ipo for எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரிப் இரிகேஷன் அதாவது இப்போது இஸ்ரேலெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ட்ரையஸ்ட் கண்ட்ரீஸ் இன் த வேர்ல்டு அங்கேயுமே அக்ரிகல்ச்சர் இஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல் வாட்டர் ரீயூஸ் ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த வாட்டர் தட் இஸ் யூஸ்ட் இன் த கண்ட்ரி இஸ் ரீயூஸ்ட் ட்ரிங்கிங் பர்பஸஸ்க்கு அது திரும்ப ரீயூஸ் பண்ணுற அளவுக்கு தே ஹாவ் டெக்னாலஜி அந்த மாதிரி இருக்கும்போது வை ஆர் இன் வி யூஸிங் தட் டெக்னாலஜி 0.7% ஷேர் ஆஃப் ஜிடிபி ஃபார் ஆர் அண்ட் டி இஸ் வெரி ஸ்மால் The SERB, அதாவது சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் ரிசர்ச் போர்டு வாஸ் எஸ்டாப்ளிஷ் டு ப்ரமோட் ரிசர்ச் அப்புறம் 2013 இந்தியா சயின்ஸ் பாலிசி இன்க்ளூடட் இனோவேஷன் இன் இட் ஸ்கோப் அண்ட் இட் வாஸ் கால்ட் அஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இனோவேஷன் பாலிசி த ஃபோக்கஸ் வாஸ் டு பி ஒன் ஆஃப் த டாப் ஃபைவ் குளோபல் சயின்டிஃபிக் லீடர்ஸ் விச் இந்தியா அச்சீவ் த்ரூ பில்டிங் பார்ட்னர்ஷிப் வித் ஸ்டேட்ஸ் அப்புறம் எஸ்டாப்ளிஷிங் மோர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் கொலாபரேட்டிங் வித் இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட்ஸ் லைக் லார்ஜ் ஹேட்ரான் கொலாய்டர் அது எங்கே இருக்குன்னா இயூவில் இருக்குது ஓகே ஸோ இப்போ 2020 டிராஃப்ட் STIP அதாவது சயின்ஸ் டெக்னாலஜி இனோவேஷன் பாலிசி ஒன்று வந்திருக்கு திஸ் வாஸ் ரிலீஸ்ட் இன் ஜான் 2021 த விஷன் ஆஃப் திஸ் இஸ் டு டபுள் த நம்பர் ஆஃப் ஃபுல் டைம் ஈக்குவலண்ட் ரிசர்ச்சர்ஸ் நம்ம ரிசர்ச்க்கு மணி அலோகேட் பண்ணணும் நம்பர் ஆஃப் ரிசர்ச்சர்ஸையும் ப்ரொமோட் பண்ணணும் அண்ட் கிராஸ் டொமெஸ்டிக் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் R&D GERD ஹேஸ் டு பி இம்போர்ட்டட் And private sector contribution to the GERD should be increased every 5 years to position India among the top 3 scientific superpowers. Because நம்ம கிட்ட மேன் பவர் இருக்குது அந்த காலத்துலேருந்தே வி ஹேட் லாட் ஆஃப் சயின்டிஸ்ட் ஆரியபட்டா அந்த மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் வி ஹேட் ஸோ வி ஹாவ் சயின்டிஃபிக் விகர் இன் அவர் டிஎன்ஏ இட் செல்ஃப் அதை நம்ம இன்னும் ப்ரமோட் தான் பண்ணல STIP defines an open science framework which will create one nation, one subscription, one solution that will give all individuals and institutions in India to access all top journals. அதாவது நம்மக்கிட்ட ஒரு மெட்டீரியல் இருக்க ஆக்சஸ் இருந்தாதான் அதாவது நம்ம என்ன சொல்கிறது நம்ம இன்டெலெக்டுக்கு நம்ம தீனி போட்டால் தான் அவர் சயின்டிஃபிக் விகர் வில் எம்பவர் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா வி ஹவ் டு ஹாவ் ஆக்சஸ் டு ஆல் த சயின்டிஃபிக் ஜேர்னல்ஸ் India's GERD, that is expenditure on R&D, is only 0.6% of the GDP. This is quite low when compared to US. US is 2%. Israel is 4%. US, China is 2%. We are in 0.6%. So, we have a very long way to go. The reason, the key reason for India's low funding is the low private sector contribution. நம்ம எப்படி corporate social responsibility, afforestation, அந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் யூஸ் பண்ணுறோம்ல இன்னமுமே நம்ம அதை இன்னமுமே நிறைய corporate social responsibility R&Dக்கு யூஸ் பண்ணலாம் It finds solution to improve funding, thus all states to fund research, multinational corporations to participate, fiscal incentives, support for innovation, etc. So, The new measures should not become a pretext to absolve the union and state government of their primacy in funding research. The government should invest more in research. So ultimately, நம்ம எதில் வந்து பார்க்குறோம் அப்படின்னா மோர் நம்பர் ஆஃப் பீப்புள் ஷுட் பி ரிசர்ச்சர்ஸ் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் இந்தியாவோட நம்பர் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ் பர் 1 lakh பாப்புலேஷன் பார்த்தோன்னா இட் இஸ் ஃபார் லெஸ் தென் த நம்பர் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ் இன் சைனா இந்தியாவில் இட் இஸ் அபவுட் 10 இல்லை அவ்வளோ தான் இருக்கும் சைனாவில் 111 பீப்புள் ரிசர்ச்சர்ஸ் பர் 1 lakh பாப்புலேஷன் ஸோ இந்த ப்ரொபோர்ஷனே ஃபஸ்ட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்புறம் ரிசர்ச் கொடுக்குற ஃபண்டிங்கும் இன்க்ரீஸ் பண்ணணும் அதை கிரிட்டிக்கல் ஃபோக்கஸ் ஏரியாஸ் ஆர் இன்க்ளூஷன் ஆஃப் அண்டர் ரெப்ரஸண்டட் குரூப்ஸ் இன் ரிசர்ச் சப்போர்ட் ஃபார் இண்டிஜினஸ் நாலேஜ் சிஸ்டம்ஸ் AI யூஸ் பண்ணுறது ரீச்சிங் அவுட் ஃபார் இந்தியன் சயின்டிஃபிக் டயஸ்போரா ஃபார் குளோபல்
ஃபார் கொலாபரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரீசெண்டாக யூஎஸில் ஏதாவது ஒரு இந்தியன் பார்ன் ஆரிஜின், இந்தியன் ஆரிஜின் பர்சன் ஏதாவது ஒரு பிரேக் த்ரூ பண்ணியிருக்காரு, புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காருனா அவரோட ஹோம் கண்ட்ரிக்கும் அதை கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா, பேட்டன்ட்ல ஏதாவது ரிலாக்ஸேஷன் இருக்குமா, அந்த மாதிரி வி ஹாவ் டு கோ அண்ட் கொலாபரேட் வித் இந்தியன் டயஸ்போரா. We have to focus on science diplomacy with partner countries and setting up strategic technology development fund to give impetus to research. Science diplomacy is the core, is the fore. Now with the India offering COVID-19 vaccines to many countries, ippo namma da kittadatta leading exporter of irukom in the enna solla, in the chain namma break pannama we should become the scientific superpower appdin solranga. Support for indigenous knowledge system should enable them to improve upon their limitations and subscribing to transparency and verifiability. Policy seeks to define strategies that are decentralized, evidence informed, bottom up, experts driven and inclusive. Idellana or proper scientific research ku undana qualities like decentralized, evidence informed, adhaadu it should be backed by evidence. For example, ipa cow dung la nda nama vanda electronic chip kandupidicha mobile radiations stop pannala. இந்த மாதிரி சூடோ சயின்ஸ் ரிசர்ச்சர்ஸ் இல்லை, ப்ராப்பர் சயின்டிஃபிக் ரிசர்ச்சர்ஸ் தட் ஆர் பேக்ட் பை எவிடன்சஸ். இட் இஸ் இன் அ டிராஃப்ட் ஸ்டேஜ் அண்ட் வில் ஹாவ் டு பி ஃபைனலைஸ்ட் அண்ட் பிளேஸ்ட் பிஃபோர் த கேபினட் ஃபார் அப்ரூவல். இட் மேக்ஸ் த ரைட் மூவ்ஸ் அண்ட் ஸ்ட்ரைக்ஸ் த ரைட் நோட் டு மேக் இந்தியா ஃபியூச்சர் ரெடி. ஸோ வாட் வி ஹாவ் டு டூ இஸ் வி கேன் டூ சயின்ஸ் அண்ட் வித் இட் வி கேன் இம்ப்ரூவ் அவர் லைஃப்ஸ். ஒரு சயின்ஸ், ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் பை சயின்ஸ் எவ்வளோ தூரம் நமக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறது இந்த கோவேக்சின், இந்த கோவிட் வேக்சின்ஸ் மூலியமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம். இன்னும் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ், ஃபார்மர்ஸ்க்கு டிஜிட்டல் லிட்ரஸி இன்னும் எப்படி ஈஸியாக நம்ம சொல்லித்தரலாம், பேங்கிங் பெனிட்ரேஷன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், இப்போ அக்ரிகல்ச்சர் எப்படி வந்து மான்சூன் டிபெண்ட்டாகவே இருக்கோ அது இல்லாமல் வேறு என்னென்ன ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் பண்ணலாம், பீ கீப்பிங், செரிகல்ச்சர், விஷிகல்ச்சர், இதெல்லாம் மக்களுக்கு எப்படி ஈஸியாக சொல்லித்தரலாம் லோக்கல் லாங்குவேஜஸில். அதுவும் இந்தியா இஸ் அ லேண்ட் ஆஃப் லாங்குவேஜஸ், இந்த லோக்கல் லாங்குவேஜஸில் சொன்னால் எப்படி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதெல்லாமே நம்ம ஏஐ சொல்யூஷன்ஸ் வச்சு பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. தீஸ் டூ வேர் த வெரி இம்பார்ட்டன்ட் மேஜர் ஆர்டிகல்ஸ். த அதர் ஆர்டிகல்ஸ் ஹவ் ஹைலைட்டட் த இம்பார்ட்டன்ட் போர்ஷன்ஸ், யூ கேன் ஹாவ் அ ரீட் அட் இட். த ஹைலைட்டட் நியூஸ் பேப்பர் இஸ் அவைலபிள் இன் அவர் பிளாக், the link is given in the description box below. So I hope this session was useful. Kindly tune in tomorrow for tomorrow's session. Thank you.